அன்பார்ந்த நேயர்களுக்கு, பிரபல நடிகர் எதிர்நீச்சல் மாரிமுத்து இன்னைக்கு அதிகாலையில 6:30 அந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ப்ரோக்ராம் 7:30-8 வரைக்கும் பேசிட்டு அடுத்து ஒரு திரைப்பட ஷூட்டிங் போகணுங்கிற திட்டத்தோட வந்தவர். பேசிட்டு இருக்கிறப்பவே அவருடைய மரணம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய அவரு எப்பவும் 12:00 வரைக்கும் தன்னுடைய கலைப்பணியை தொடர்ந்து செய்கிறவர். அதிகாலையில எழுந்து அவர் பணியை ஆரம்பிப்பாரு. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய டப்பிங் பேசிட்டு இருக்கிறப்பே அதிகமா அவருக்கு ஒரு நெஞ்சு வலி போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. குலுக்கமா இருக்கு, நான் வெளியே போய் நிக்கிறேன்னு வெளியே வந்தவர் யார்ட்டையும் சொல்லாம தன்னுடைய காரை அவரே எடுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. அவரால் தாங்க முடியாத ஏதோ ஒரு வேதனை உடலுக்குள்ள ஏற்பட்டதோட விளைவு தான் சந்தேகப்பட்டு உடனே என்ன பண்ணிருக்காரு, மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. சென்னையில அவருக்கு பரிச்சயமான அந்த தனியார் சூர்யா மருத்துவமனையில போயிட்டு அவர் இறங்குறப்பவே ஒரு தள்ளாடிய நிலையில ஒரு சோகமான சூழ்நிலையில உள்ள போயிருக்கிறாரு. மருத்துவர்கள் அவரை அணைச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டு சோதனை பண்றதுக்குள்ள அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த காரை விட்டு இறங்கி உள்ள போற அந்த சில நிமிடங்களுக்குள்ள அவருடைய உடல்ல ஒரு திடீர் பெரிய மாற்றம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. சோதனை செய்த மருத்துவர்கள் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இவரோட பேசிக்கிட்டு இருந்த நடிகர் கமலேஷ் அவரு இதை கேட்டு போன் பண்ணி விசாரிச்சிருக்கிறாரு. இப்ப என்ன இவர் வந்தாரு எங்க போயிருக்காருன்னு கேக்குறப்ப அந்த சூர்யாவுடைய அவருடைய மகன்கள் வந்து மாரிமுத்தோடைய மகன்கள் வந்து இல்ல இறந்துட்டாருன்னு அழுது புலம்பி சொன்ன உடனே கமலேஷ் வந்து பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாரு. என்ன சில நிமிடங்களுக்கு முன்னாடி நம்மளோட இருந்து டப்பிங் பேசிட்டு இருந்தவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற அதிர்ச்சி கமலேஷை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கு. 56 மாரிமுத்து ஆரம்பத்துல சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான நிலையில அந்த கலைப்பணியில இயங்கி இருக்கிறாரு. அப்படி போன அவர் வந்து சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்திலேயே நடிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சண்டைக்கோழி பரியேறும் பெருமாள் போன்ற நிறைய திரைப்படங்களை நடிச்சதோடு மட்டும் இல்லாம பிரபலமான இயக்குநர்கள்ட்ட உதவி இயக்குநராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறாரு. ஆக கலைத்துறையில வந்து நடிகராகவும் இயக்குநராகவும் சீரியல் தொடர்கள் பிரபலமா இருக்கக்கூடிய இந்த மாரிமுத்துக்கு வந்து ரசிகர் பட்டாளம் ஒரு மிகப்பெரிய பட்டாளங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கலைத்துறையில உள்ள எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பாவும் நேசமாவும் சரியான நேரத்துக்கு அந்த ஷூட்டிங்கா இருக்கட்டும் டப்பிங்கா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கலைஞரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கறதோட இறக்குற நிமிஷம் வரைக்கும் சுறுசுறுப்பா பணியாற்றுவர் எப்படி போனாரு அப்படிங்கிற ஒரு கவலை எல்லார்ட்டையும் இருக்குது. காரணம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு கடுமையான ஒரு சோகமும் மன குழப்பமும் அவர்கிட்ட இருந்துட்டு வந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம், சில நாட்களா வந்து 4 சரியா தூங்காம கூட இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் மனசுல வந்து ஏதோ ஒரு அதிகப்படியான மனக்கவலை இருந்திருக்குது. அந்த மனக்கவலை அவருடைய கடினமான உழைப்பு பணி எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து அந்த மாரடைப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப விசாரணையில தெரிய வரக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட இவருடைய மரணம் அந்த கலைத்துறையில உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் அவருடைய அஞ்சலி செலுத்துறதுக்காக இன்றைக்கு 4 வரைக்கும் சென்னையில அவருடைய உடலை வைத்திருந்து அதுக்கு பிறகு தேனி மாவட்டத்தில் உள்ள பசுமலை கிராமத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே இறுதி அஞ்சலி சடங்குகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை அந்த குடும்பத்தார் செய்து வர்றாங்க. 2 ஒரு பெண் மகள்கள் இருக்கிறதுனால அவங்க பையனோட நல்லா செட்டில்டா ஐடி கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. பொருளாதார ரீதியில் அவருக்கு வேற எந்த விதமான கவலை கஷ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது ஒரு மனக்கவலை அவருக்கு ஆழ்ந்த சிரமத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு பேசப்பட்டாலும் அவருடைய இழப்பு தாங்க முடியாம கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவரோட நெருங்கி பழகிய நடிகர்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சி நெஞ்சி உருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட மாரிமுத்து அவர்களுடைய இழப்புக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலைத்துறையினருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய ஆறுதலை தெரிவித்துக்கிறோம்.